திமுக அரசை கண்டித்து சட்டசபையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அதற்கான காரணங்களை எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கூறினார். விசாரணை என்ற பெயரில் கட்சி நிர்வாகிகளை அழைத்துச் செல்கிறார் காவல்துறை அதிகாரி. அழைத்து சென்று 2-3 நாட்கள் எங்கு வைத்திருக்கிறார் கூட தெரியவில்லை. ஒருவர் அழைத்து சென்றால் காவல்துறை 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும், அதுதான் சட்டம். ஆனால் அதையெல்லாம் சட்டத்தை எல்லாம் மீறி வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக நிர்வாகிகள் மீதும் முன்னாள் அமைச்சர்கள் பொய் வழக்கு போடுவதுதான் தொடர்கதியாக இருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே காவல்துறை என்று குறிப்பிட்டால் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை, தமிழக காவல்துறை என்று பாராட்டு பெற்ற காவல்துறை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகுடைய அரசுடைய கைப்பாவியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் இன்றைக்கு அரசு அலுவலகத்துக்கு சென்று அதிகாரிகளை மிரட்டுகின்ற போக்கு நாம் பத்திரிகையிலும் ஊடகங்களும் பார்க்கின்றோம். இதெல்லாம் கண்டித்து தான் இன்றைய தினம் வெளியெடுப்பு சட்டமன்றத்திலிருந்து வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து இன்றைய தினம் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம்.